வணக்கம். காலை நேர செய்திகள். இதுவரை முடிவெடுக்கப்படவில்லை, ராணுவ தளபதி வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கையில் குழந்தைகள் காப்பகம் ஒன்றில் ஒரே நாளில் 51 பேருக்கு தொற்று. இலங்கைக்கு புதிய சுகாதார வழிகாட்டலினால் பெரும் ஆபத்து. எந்த ஒரு கட்சியினாலும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது, மைத்ரிபால சிறிசேன. இடியுடன் கூடிய மழை, பலமான காற்று, கடல் கொந்தளிப்பு, விடுக்கப்பட்ட அறிவித்தல். பெரும் போராட்டத்துக்கு தயாராகின்றது எதிரணி. பொருட்கொள்வனவின் போது கட்டுப்பாடுகள் விதிக்க முடியாது, நீதியமைச்சர். பொது இடங்களுக்கு மக்கள் செல்கையில் கோவிட் தடுப்பூசி அட்டைகளை கட்டாயமாக்குவது குறித்து அடுத்த கோவிட் பணிக்குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என கோவிட் 19 செயலணியின் தலைவர் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் இன்னும் கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சுமார் 6 வீதமான மக்களுக்கு இன்னும் இரண்டாவது டோஸ் வழங்கப்படாத நிலையில் இவ்வாறான வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது பொருத்தமானது அல்ல என சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். எனினும் தடுப்பூசி அட்டைகளை கட்டாயமாக்குவது குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவுவதாகவும் ராணுவ தளபதி மேலும் தெரிவித்தார். இதேவேளை கோவிட் தடுப்பூசி அட்டையை பொது இடங்களுக்கு செல்லும்போது கட்டாயமாக உள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹுலிய ரம்புக்வெல கனேடிய தூதுவருடனான சந்திப்பில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 5 வயதுக்கும் குறைவான குழந்தைகளை பராமரிக்கும் குழந்தைகள் காப்பகம் ஒன்றில் 11 குழந்தைகள் உட்பட 51 பேருக்கு கொரோனா தொற்று இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த குழந்தைகள் காப்பகத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட உடனடி ஆன்டிஜென் பரிசோதனையில் குறித்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பண்டாரவில சுஜாதா செவன குழந்தைகள் காப்பகத்திலேயே இவ்வாறு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பண்டாரவில சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தினால் இன்று இந்த உடனடி ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 11 குழந்தைகளுக்கு மேலதிகமாக 6 பெண் ஊழியர்களுக்கும் ஆசிரியர்கள் உணவகத்தில் பணிபுரியும் இருவர் மற்றும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 7 பேர் உள்ளிட்ட தரப்பினரே இவ்வாறு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கைக்கு வெளிநாடுகளிலிருந்து வருகை தருபவர்கள் அந்தந்த நாடுகளில் PCR சோதனையை முன்னெடுக்க தேவையில்லை என்று வெளியிடப்பட்டுள்ள புதிய சுகாதார வழிகாட்டலின் மூலம் புதிய பிறழ்வுகள் மிக இலகுவாக நாட்டிற்குள் பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. எனவே இந்த தீர்மானம் துரிதமாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று சுகாதார தொழில் வல்லுநர்கள் கல்வியகத்தின் தலைவர் வைத்தியர் ரவி குமதேஷ் தெரிவித்துள்ளார். இதேவேளை அவ்வாறு நடமாடும் ரசாயன ஆய்வுக்கூடங்களை எமக்கு வழங்கினால் சகல மாவட்டங்களுக்கும் சென்று பாடசாலை தொழிற்சாலைகள் என அனைத்து இடங்களிலும் எழுமாறாக பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும். இவ்வாறு செய்வதன் மூலம் அடுத்த அலை உருவாகக்கூடிய அபாயம் எங்கிருந்து என்று இலகுவாக கண்டறிய முடியும் என மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் எந்தவொரு கட்சியினாலும் தனித்து ஆட்சியமைக்க முடியாது எனவும் தனித்து பயணிக்க முடியாது எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பெதகம பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், மக்கள் பிரதிநிதிகள் மக்களுடன் இருக்காமையே இன்று நாட்டில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் வெடிக்க காரணமாகும். இன்று நாடு முழுவதிலும் ஆசிரியர்கள், விவசாயிகள் என பலரும் போராட்டங்களை நடத்தி போராட்ட அலையொன்று போல் ஒன்று உருவாகியுள்ளது. இந்த போராட்டங்களுக்கு மக்கள் பிரதிநிதிகளே பொறுப்பு சொல்ல வேண்டும். அவர்கள் மக்கள் மத்தியில் செல்வதில்லை, மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதில்லை, ஒவ்வொரு கட்சிகளையும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டில் பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரித்தால் அது மோசமான நிலைமையாகும். பொருட்களின் விலைகள் அதிகரிப்பதனை கட்டுப்படுத்த வேண்டும். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் குறிப்பாக மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மன்னார் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய ஓவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது.
இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. அரசுக்கு எதிராக மாபெரும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துவதற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகி வருகின்றது. எதிர்வரும் 16ஆம் தேதி குறித்த போராட்டத்தை கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் தலைமையில் கொழும்பில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. பொருட்களின் விலைகள் தொடர்ச்சியாக அதிகரிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விவசாயிகளின் பிரச்சினைக்கு உடன் தீர்வை வழங்குமாறு அதிபர் ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துமே இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய வளங்கள் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கும் கடும் எதிர்ப்பு வெளியிடப்படவுள்ளது. பொருட்கொள்வனவின் போது கட்டுப்பாடுகள் விதிக்க முடியாது என நீதி அமைச்சின் ஆலோசகர் ஜனாதிபதி சட்டத்தரணி யுஆர்டி சில்வா தெரிவித்துள்ளார். சத்தோச நிறுவனத்தில் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்யும் போது வேறு சில பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டுமென்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பொருட்கொள்வனவின் போது நிபந்தனைகள் விதிக்கப்பட முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக அரசாங்க நிறுவனம் ஒன்றில் இவ்வாறு பொருட்கள் கொள்வனவு செய்ய நிபந்தனைகள் எதனையும் விதிக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு நிபந்தனைகள் விதிப்பது சட்டத்துக்கு முரணானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் 11ஆம் சரத்தின் அடிப்படையில் இவ்வாறு பொருட்களை கொள்வனவு செய்ய நிபந்தனைகள் விதிக்கப்பட முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு முறைப்பாடு செய்ய முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். சதோச நிறுவனத்தில் சீனி மற்றும் நாட்டரசி போன்ற பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு மேலும் சில பொருட்கள் கொள்வனவு செய்ய வேண்டுமென்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. வணக்கம். காலை இரு செய்திகள். இதுவரை முடிவெடுக்கப்படவில்லை ராணுவ தளபதி வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கையில் குழந்தைகள் காப்பகம் ஒன்றில் ஒரே நாளில் 51 பேருக்கு தொற்று. இலங்கைக்கு புதிய சுகாதார வழிகாட்டலினால் பெரும் ஆபத்து. எந்தவொரு கட்சியினாலும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது மைத்ரிபால சிறிசேன. இடியுடன் கூடிய மழை பலமான காற்று கடல் கொந்தளிப்பு விடுக்கப்பட்ட அறிவித்தல். பெரும் போராட்டத்துக்கு தயாராகின்றது எதிரணி. பொருட்கொள்வனவின் போது கட்டுப்பாடுகள் விதிக்க முடியாது நீதியமைச்சர்.